பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு டப்பு இருக்கு, டப்பு வீடு இருக்கு, ஹலோ கோல்டு இருக்கு, லேண்ட்ஸ் இருக்கு, ஆயில் இருக்கு, தோட்டங்கள் இருக்கு, பாவிகளுடைய ஆஸ்தி இருக்கு, சாதிகள் சொந்தமா, பூமி நிலைகளை சுதந்திரமா தருவேன்ற வார்த்தை இருக்கு. இனி என்னென்ன இருக்கோ உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் போட்டுக்கின் எல்ஷடாய். இவர் வேறு யாரும் இல்லை, மதுரை ஜஸ்டின். தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லவா ஒரு உபதேசம். இந்த உபதேசத்தை ஜஸ்டினுக்கு சொல்லிக் கொடுத்தவர் ஜஸ்டினுடைய குருநாதர். இந்த மார்ட்டின் எல்ஷடாய், பணம், வீடு, டப்பு, அது இது, வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு, எடுத்துக்கு என்று சொல்லுகிறார் அல்லவா. இவர்கள் இதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு இவர் ஒரு வசனத்தை பயன்படுத்துகிறார். எந்த வசனத்தை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், மிகவும் வேடிக்கையாக ஒன்று. பொதுவாக நான் கள்ளப்போதவர்களை சுட்டி காட்டும் போது அவர் கடைசியாக ஒரு வசனத்தை நான் கோடிட்டு காண்பிப்பதுண்டு. அது இந்த கள்ளப்போதவர்களை பின்பற்றாதீர்கள், நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வாயில் இருந்து புறப்படுகிறது தீர்க்க தரிசனம் என்று நம்பாதீர்கள். உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நம்மிடத்திலே உண்டு, இந்த வேத புஸ்தகம், அதுதான் உறுதியான தீர்க்க தரிசன வசனம். பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆகவே இந்த வேத வசனங்களை கவனியுங்கள் என்று சொல்லி சொல்வதுண்டு. இந்த மார்ட்டின் எல்ஷடாய் இன்னைக்கு டப்பு இருக்கிறது, கார் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆசையை தூண்டுகிறார் அல்லவா, இச்சையை தூண்டுகிறார் அல்லவா. அந்த இச்சையை தூண்டுவதற்கு இந்த வசனத்தை எடுத்து காண்பிக்கிறார். அதாவது அவர் சொல்ல வருகிறார் அது காரியம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு. இந்த தீர்க்க தரிசன வசனம் எது தெரியுமா? உனக்கு கார் இருக்கிறது, உனக்கு வீடு இருக்கிறது, உனக்கு அந்த இது இருக்கிறது, இதுதான் அந்த தீர்க்க தரிசன வசனம் என்று சொல்லி ஒரு புது விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த தீர்க்க தரிசன இந்த வசனத்தை, அதாவது எனக்கு கார் இருக்கிறது என்கிறதை நான் கவனித்துக் கொண்டே இருக்கணும். இருது பொழுது விடிந்து இந்த கார் எப்பொழுது எனக்கு கைக்கு கிடைக்கிறதோ அது வரைக்கும் இந்த இருள இருதயத்தில் இதைத்தான் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டுமா? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. சில வசனம் ரொம்ப உறுதியா வரும், டெஃபினட்டா வரும், அது உங்க ஆவியை இடிக்கும், அது உங்கள் ஆவியை அப்படியே தொடும். மனிதனுக்குள்ள ஆசை இச்சை இருக்கிற போது அவனுக்குள்ள இச்சை கேட்ட போன்ற வசனங்கள் அவனுக்குரியதாக தோன்றும். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் பிசாசு வந்து ஒரு வசனத்தை சொன்னான், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கின்ற தூதர்கள் இந்த கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள், ஆகையா நீங்க இந்த குதி என்று சொல்லி. வேத வசனத்தின் கான்டெக்ஸ்ட் அடிப்படையில் இல்லாமல், சம்பந்தமே இல்லாமல் ஒரு வசனத்தை எடுத்து வைத்துன்றது. உனக்கு ஏராளமான சொத்துக்கள், உனக்கு ஏராளமான பணம், உனக்கு பாவிகளுடைய ஆஸ்தி, இது போன்ற வசனங்கள் அங்கங்கே இருக்கும். கான்டெக்ஸ்ட் அது கான்டெக்ஸ்ட் வேறில் இருக்கும். பல ஏற்பாட்டில் இஸ்ரேல் சம்பந்தமான பல காரியங்கள் இருக்கும். அந்த வசனங்கள் அது படிக்கும்போது இது எனக்குரியது என்று சொல்லி எனக்குள்ளாக பண இருந்தால் எனக்கு அப்படி தோன்றும். அப்போ அதுதான் இந்த தீர்க்க தரிசன வசனம் என்பது குறித்த நபர் பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, சாத்தான் வேத வசனத்தை கொண்டு பேசுவான் அல்லவா, அந்த சாத்தான் பேசக்கூடிய வசனத்தை தான் இவர்கள் இதுதான் தீர்க்க தரிசன வசனம் என்று சொல்லி சொல்கிறார்கள். அதைத்தான் பேதர் சொன்னார், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு, அதை உற்றாதேன்றாரு. அதை உற்றாத, அதில் தான் உனக்கு எல்லாம் இருக்கு, அதில் தான் உன் ஃபியூச்சர் இருக்கு, அதில் தான் உனக்கும் சபையாருக்கும் ஆசீர்வாதம் இருக்கு, அதில் தான் உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு டப்பு இருக்கு, டப்பு வீடு இருக்கு, ஹலோ கோல்டு இருக்கு, லேண்ட்ஸ் இருக்கு, ஆயில் இருக்கு, தோட்டங்கள் இருக்கு, பாவிகளுடைய ஆஸ்தி இருக்கு, சாதிகள் சொந்தமா, பூமி நிலைகளை சுதந்திரமா தருவேன்ற வார்த்தை இருக்கு. இனி என்னென்ன இருக்கோ உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் போட்டுங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நீங்க அப்படி மூவ் பண்றீங்களா? அதிக அதுல மூவிங் இருக்கா? ஏதோ பைபிளை வாசிக்கிறீங்க, காலையில கொஞ்ச நேரம் பைபிளை வாசிக்கணும். அதாவது இவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், வேதத்தை படிக்கும்போது உங்களுக்கு எந்தெந்த வசனங்கள் இப்படி மனிதனுடைய ஆசைக்கு தீனி போடுகிற விதத்திலே காணப்படுகிறது போன்ற வசனங்களை எடுத்து வைத்துக்கொண்டு இது எனக்குரியது என்று சொல்லி சொல்ல வேண்டும். எப்பா லேண்ட்ஸ் வேலையெல்லாம் ரொம்ப ஏறிச்சப்பா, ஒரு கிரவுண்டு 1 கோடின்றான். நீ அப்படி சொன்னோடனே நீ அவுட் ஆகிட்ட, அவனை கிரவுண்ட் அவுட் ஒன்று தள்ளிட்டான். பூமியும் நிறைவும் கத்தருடையது, பொன்னும் வெள்ளியும் கத்தருடையது, பூமியை மனுபுத்திரருக்கு தந்தார்,
அது என்னுடையது. பொழுது விடுகிறது, உங்கள் ஆவியிலே உண்டாகிற விடிகள். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு கொடூரமான துரோகத்தை ஆண்டவருக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். உண்மையில் இந்த வசனத்தை பேதுரு எந்த அடிப்படையிலே சொல்லுகிறார்? இந்த இரண்டு பேதுருவின் புத்தகம் 1 அதிகாரத்தை நான் படித்து பார்த்தாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்பதுதான் குறித்து தான் அவர் சொல்ல வருகிறார். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்ந்தால் உங்களுக்கு கிருபை பெருகும், சமாதானம் பெருகும். நீங்கள் இந்த ஜீவனுக்கு வேண்டியவைகளும் தேவ பக்திக்கு வேண்டியவைகளையும் அந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு உங்களுக்கு கொடுக்கும். பொதுவாக மனிதன் இந்த ஜீவனுக்கு வேண்டியவைகளுக்காக அதை தா தா என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அதையெல்லாம் ஆண்டவரே தருவார். மற்ற 6 அதிகாரத்தில் அதான் சொல்லுவோம், உங்களுக்கு என்னதான் வேண்டியது என்று அவருக்கு தெரியும். ஆகவே நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல நடந்து கொள்ளாதிருங்கள். உங்களுக்கு வேண்டியது என்னவென்று பரமபிதாவுக்கு தெரியும். நீங்கள் தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவையானவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதான் தேவன் சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் இந்த ஜீவனுக்கு வேண்டியவைகள் மட்டுமல்ல, என நான் ஆசைப்படுகிறது எல்லாம் தா தா பெற்றுக்கொள், இதெல்லாம் எனக்குரியது என்று சொல்லி ஒரு பேராசைக்குள்ளாக மக்களை நடத்தவும் செய்கிறார்கள். இவர்களும் பேராசைக்காரர்களாக இருக்கிறார்கள். அந்த வேதம் சொல்லுகிறது, இந்த பேதுருங்க சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே வளருங்கள். அப்பொழுது இந்த ஜீவனுக்கு வேண்டியவைகளை அவர் தருவார். உங்களுக்கு என்ன தேவையோ அவர் தருவார். நீங்கள் ஆசைப்படுவதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தருவார். நீங்கள் தேவ பக்தியிலே வளர்வதற்கு தேவை, நீங்கள் தேவ பக்தியாக இருப்பதற்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். எப்பொழுது இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே வளர வளர தேவ பக்தி தேவையானவைகளை ஆண்டவர் தருவார். அடுத்ததாக, இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அருமையான வாக்கு தத்தங்கள் அதன் மூலமாக கிடைக்கிறது. எதன் மூலமாக? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மூலமாக. என்ன என்ன வாக்கு தத்தம்? இச்சை, இச்சை, ஆசை, பேராசை, இவைகளின் மூலமாக ஒரு கேடு வருகிறது. அந்த நம்முடைய பாவ அது கேட்டுக்கு காரணம் ஆசை, ஆசை அல்லது இச்சை. இந்த இதனால்தான் நமக்கு கேடு. ஆதியிலே ஆதாமேவாள் செய்த பாவத்துக்கு காரணம் இச்சை. அவர் இந்த இச்சையினால் வருகிற அந்த கேட்டுக்கு தப்பி தேவனை போல அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டுவா மகா மேன்மை அறிமையமான வாக்கு தத்தங்கள் தரப்பட்டிருக்கிறது. இதைத்தான் இங்கே பேதுரு சொல்லுகிறார். இது எப்பொழுது கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் மூலமாக கிடைக்கும். இன்றைக்கு இந்த கள்ளப்போதகர்கள் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் உனக்கு 2 மடங்காக பூமியில இது கிடைக்கும், கார் கிடைக்கும், இந்த வாக்கு தத்தங்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினால் இச்சையினால் உண்டான அந்த கேட்டுக்கு தப்பி நம் தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அப்படிப்பட்ட வாக்கு தத்தம். அப்போ எப்படிப்பட்ட வாக்கு தத்தம் அது? தேவனுடைய சுபாவத்துக்கு என்னுடைய சுபாவத்தை மாற்றக்கூடிய ஒரு வாக்கு தத்தம். அது இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு மூலமாக கிடைக்கிறது. இப்படித்தான் பேதுரு அங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆகவே ஆகையால் நீங்கள் அதிக ஜாக்கிரதையோடு விசுவாசத்தையும் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடு பொறுமையையும் பொறுமையோடு தேவ பக்தியையும் தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்துடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அப்பொழுது நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவிலே வளர்ந்தால் அது உங்களை கனியற்றவர்களாக இருக்க விடாது. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். இதை குறித்து தான் உங்களுக்கு நான் எப்பொழுது நினைப்பூட்டிக் கொண்டிருக்கிறேன், நினைப்பூட்ட விரும்புகிறேன். எதை? இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவிலே வளர்கிறது. இந்த காரியங்களை சொல்லிவிட்டு சொல்கிறார். நான் பேசிக்கொண்டிருப்பது கட்டுக்கதை இல்லை, சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த சத்தியத்தை நாங்கள் உங்களுக்கு நினைப்பிட்டு கொண்டே இருப்போம் என்றுதான் இங்கே பேதுரு சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இது கட்டுக்கதை அல்ல. காரணம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்திருக்கிறோம், நாங்கள் கண்டோம், மறுரூப மலையிலே கண்டோம். அப்பொழுது பிதாவானவர் தாமே சாட்சி கொடுத்தார், இவர் என்னுடைய இயேசுகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறோம் என்று சொல்லி காட்சி கொடுத்தார். நாங்கள் கண்டோம், அதைத்தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் கண்டது மட்டுமல்ல, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உங்களிடத்துல இருக்கிறது, அதை கவனித்து பாருங்கள். அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் நாங்கள் சொல்லுகிற இந்த சத்தியம் உண்மையா இல்லையா என்று. பேதுரு இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டோம், அதைத்தான் அறிவிக்கிறோம். நாங்கள் கட்டுக்கதைகளை சொல்லவில்லை. உங்களிடத்திலே தீர்க்க தரிசன வசனம் இருக்கிறது, நாங்கள் சொல்லுவது உண்மையா பொய்யா என்று சொல்லி கண்டறியத்தக்கதான தீர்க்க தரிசன வசனம் இருக்கிறது, அதை கவனித்து பாருங்கள். அப்பொழுது உங்கள் இருதயங்களில் விடிவெள்ளி உதிக்கும். நாங்கள் சொன்னது உண்மை, கட்டுக்கதையல்ல என்பது. நீங்கள் அந்த தீர்க்க தரிசன வசனங்களை நீங்கள் தியானித்தாலே அறிந்து கொள்வீர்கள். அதன்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள். இந்த சத்தியத்திலே நிலை நில்லுங்கள். அது கனியற்றவர்களாக உங்களை இருக்க ஓட்டாது. அது உங்களுக்கு இச்சையினால் உண்டான கேட்டிலிருந்து தப்புவித்து தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு உங்களை பங்குள்ளவர்களாக மாற்றும். இதற்காகத்தான் பேதுரு சொல்லுகிறார், இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் நம்மிடத்திலே உண்டு. இதை
பொழுது விடிந்து விடிவில் உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவா. அப்ப இந்த காரியங்கள், இந்த சொல்லப்பட்ட திவ்ய சுபாவங்கள், கிறிஸ்துவை அறிகிற அறிவு, நான் அல்ல அறிவில் நான் வளர், அந்த வளர்ச்சி நம்முடைய இருதயங்களில் பெருகுவதற்காக இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த வசனத்தை எந்த அளவிற்கு புரட்டுகிறார் பாருங்கள். தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு என்று சொன்னால், உனக்கு பணம் இருக்கிறது, கார் இருக்கிறது, பாவிகளின் ஆஸ்தி இருக்கிறது, இதுதான் அந்த அதனுடைய பொருள் என்பது போல சொல்லுகிறார். எந்த அளவிற்கு மக்களை பேராசைக்காரர்களாகும், அடுத்தவர்களுடைய பணம், ஒரு பாவம் செய்த மனிதன் ஒரு பாவி, பாவியுடைய ஆஸ்தி அது உனக்கு என்று சொல்லி அந்த அளவுக்கு பேராசையோடு நடத்துகிறார்கள். இங்க இந்த போதகர் மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லா போதகர்களும் இப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பணம், மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை ஆசையை காண்பித்து, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் இதெல்லாம் விரும்புகிறீர்களா? பணம் இயல்பாகவே பணக்க பணம் பணம் ஆசைப்படுத்த வந்தான். ஏன்னா மனிதன் பாவத்தில் உள்ளதுதான் அந்த இச்சை மனிதனுக்குள்ளாக இருக்கிறதுனால் அந்த இச்சையை காண்பித்து மனிதன் இழுக்க முடியும், எளிதாக அட்ராக்ட் செய்ய முடியும். ஆகவே மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமான அதே இச்சையை, இச்சைகளை, ஆசைகளை தூண்டி மக்களை தங்களிடமா இழுக்கிறார்கள் இன்றைய போதகர்கள், கள்ளப்போதகர்கள். ஏன் மக்கள் சிந்திக்கவில்லை, மக்களுக்கு இந்த சத்தியம் வேண்டாம், பேதுரு சொல்லிக் கொடுக்கிற இந்த சத்தியம், இங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிறார்களே வளருங்கள், அப்பொழுது நீங்கள் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக முடியும். இந்த இச்சை இதனால் உண்டான இது கேடு, இந்த இச்சையினால் உண்டான கேடு, இந்த கேட்டுக்கு தப்ப முடியும். இங்கே இந்த சத்தியம் தேவையில்லை இவர்களுக்கு. ஆண்டவர், ஆண்டவர் அறிகிற அறிவில் நாம் வளரும் போது நாம் இதையெல்லாம் கூட்டி விளங்க வேண்டும். விசுவாசம், விசுவாசத்தோடு இச்சை அடக்கம், இச்சை பொறுமை, சகோதர சிநேகம், அன்பு, தைரியம், இவைகளெல்லாம் நாம் வழங்க வேண்டும். இதற்கு எதுவாக கிறிஸ்துவை அறிகிற அறிவு எனக்கு உதவி செய்கிறது. இந்த காரியங்களெல்லாம் அவர்களுக்கு வேண்டாம், அவர்களுக்கு வேண்டாம், வேண்டியதெல்லாம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு என்று சொன்னால், அந்த வசனத்தினுடைய பொருள் பணம், தீர்க்க தரிசன வசனம் உண்டு என்பது பணம் உண்டு, கார் உண்டு, அது உண்டு, இது உண்டு என்று சொல்லி மனிதனுக்கு எதையெல்லாம் ஆசைப்படுகிறானோ, மனிதன் எப்படிப்பட்ட ஆடம்பர வாழ்க்கை விரும்புகிறானோ அதையெல்லாம் இருக்கிறது, இருக்கிறது என்று சொல்லி நீ சொல்லிவிட்டு போ. அதற்கு எந்த எந்த வசனத்தை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய்? எந்த காரியத்திற்கு சொல்லப்பட்ட வசனத்தை எந்த காரியத்தோடு ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? அன்புக்குரியவர்களே, நீங்கள் இப்படிப்பட்டவர்களோட மாட்டிக்கொண்டிருப்பதற்கு காரணம் உங்களுடைய இச்சை. உங்களுடைய இச்சைக்கு ஏற்ற தீனி போடுகிறவர்களை நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் சத்திய வேதம் உங்களுக்கு மேலான ஒன்றை வைத்திருக்கிறது, அழிவில்லாத ஒன்றை வைத்திருக்கிறது, அதை நீங்கள் விரும்புவதில்லை. ஆகவே இந்த உலகம் கவர்ச்சி உங்களை மயக்குகிறது, இழுக்கிறது. சத்தியத்தின் மேலுள்ள அன்பை நீங்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் இப்படிப்பட்ட ஒருடத்தில் சிக்குண்டு சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறேன். இவர்களை உங்களுக்கு கேட்பதற்கு இதமாக இருக்கலாம். இவர்கள் சொல்லுகிற காரியம் எல்லாம் என்னை உத்வேகப்படுத்துகிறது, எனக்கு நடக்கிறது போல இருக்கிறது இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, கண்டிப்பாக நித்திய ஜீவனை இழந்து போகக்கூடிய சூழலில், ஆகவே தயவு செய்து மனந்திரும்புங்கள், ரட்சிக்கப்படுங்கள், தேவனிடம் வாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள்.